ஹலோ வணக்கம் வெல்கம் சமைக்கலாம் சுவைக்கலாம் இன்னைக்கு நம்ம திருவாதிரைக்களி எப்படி குக்கர்ல ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த திருவாதிரைக்களி ஆருத்ரா தரிசனத்தப்ப சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமா படிக்கக்கூடிய ஒரு பிரசாதம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது ரேஷன் பச்சரிசி தான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ரவ பதத்துக்கு நம்ம நர நர அடைக்கணும் இதை நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சரியா இருக்கும் இதுக்கு மேல நம்ம சேர்த்தா நம்ம நார்மலா செய்யற சக்கர பொங்கல் மாதிரி ஆயிடும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒரு தடவை தண்ணியில நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா கழுவியாச்சு இப்போ இதை நம்ம இப்படியே மிக்சியில போட்டா ரவை பதத்துக்கு நம்மளால அரைக்க முடியாது அதனால ஒரு ஃபில்டர் வச்சு இதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃபில்டரில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே வச்சிடலாம் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல அஞ்சு நிமிஷம் வந்து வச்சா போதும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரிசியும் பருப்பும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணியும் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியோடயே நம்ம சேர்த்துருந்தோம்னா நம்மளால பதத்துக்கு அரைக்க முடியாது நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம ஒரு தடவை வறுத்துட்டு அரைக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட களியும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தாவே போதும் பாருங்க நல்லா வருப்பட்டு லைட்டாக பொன்னிறமாக மாறி இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் வறுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பும் சூடு ஆறுனதும் ட்ரையான மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட அந்த மிக்ஸி ஜாரில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரவா பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மிக்ஸியை ஒன் ஸ்வீட்டில் வச்சு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவா பதம் கரெக்டாக வந்துடும் அங்கே அங்கே பாசிப்பருப்பு முழுசாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் பாசிப் பருப்பு ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல அரிசி நல்லா ரவா பதத்துக்கு வந்திருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும் அரிசி நல்லா ரவா பதத்துக்கு வந்துடுச்சு பாசிப்பருப்பு ஒன்று ரெண்டு அறப்பட்டிருக்கு இது மாதிரி இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்த ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்தா கரெக்டா இருக்கும் நீங்க இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவு தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுக்கும் போது நமக்கு இனிப்பு சுவை கரெக்டா இருக்கும் இப்ப இதை ஒரு பேன்ல மாத்திக்கலாம் இது கூட இப்ப நம்ம அரிசிக்கு எவ்வளவு அளவு தண்ணி சேர்ப்போமோ அந்த தண்ணியை இப்ப வெள்ளத்தோடயே நம்ம சேர்த்துறலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் நீங்க வெண்பொங்கல்லாம் செய்யும் செய்யும்போது எந்த அளவுக்கு அரிசிக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவுல இதுக்கும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒண்ணுக்கு நாலு ரேஷியோல தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த வெள்ளம் லைட்டா கரைஞ்சி வந்தா போதும் வெள்ளை நல்லா கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும் பாகுப்பதம்லாம் எதுவும் அவசியம் இல்லை இந்த திருவாதிரக்கலையை நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது போது பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் அடியும் பிடிச்சிடும் நம்ம என்ன தான் கிளறி விட்டாலும் ஆனால் நம்ம இன்னைக்கு குக்கரில் செய்யலாம் அது மாதிரி எந்த டென்ஷனும் நமக்கு இருக்காது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது கூடயே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெள்ளம் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் குக்கர்ல தான் இந்த களி செய்ய போறோம் அதனால குக்கர்ல பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம இது அரைச்சி வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நம்ம அரிசியும் போது இன்னொரு பக்கம் கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு அரிசி கொஞ்சம் இருக்கிறதுனால சீக்கிரம் கட்டிப்படாது பாருங்க நம்ம நல்லா கலந்துட்டே இருந்தாலும் கட்டி எதுவும் பிடிக்கல இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் அரிசியை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால சீக்கிரமா வெந்து வந்துடும் ஒரு விசில் மட்டும் போதும் இப்போ இதை பிரெஷர் அடங்கினதும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்ல அப்புறம் ஆஹாஹா கொஞ்சம் கெட்டி ஆகும் அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்ல இறக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம இது கூட நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க குக்கர் ஓபன் பண்ணும்போது இருந்த அளவு விடவே இப்போ இன்னும் கொஞ்சமே கெட்டி ஆயிடுச்சு இதுல வறுத்து முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா வித்தின் டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரசாதம் இது ஆருத்துரா தரிசன மணிக்கு நீங்களும் மறக்காம கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விதவிதமா வித்தியாசமாக சமைக்கலாம் சமைக்கலாம்